ஹாய் ஹலோ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். நீங்கள் கொடுக்குற கண்டினியூஸ் சப்போர்ட்டில் தான் நான் நிறைய வீடியோஸ் பண்ண முடியுது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு கோயில் ட்ரிப்பு தான். ஆக்சுவலாக வந்து கும்பகோணம் சைடில் வந்து கொங்கு சனி கோயில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். எனக்காக போக வேண்டியிருந்துச்சு. சரி, அப்படியே நிறைய கோயில் அந்த சைட்லாம் போகலான்ட்டு அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து நான் மேல்மருவத்தில் ஸ்டாப்பிங் பண்ணோம். அன்றைக்கி பார்த்து பார்த்தா எதுவும் அங்கே ரொம்ப விசேஷமான நாளாம். அதனால் எல்லாம் ரெட் கலரில் வந்திருந்தாங்க. அங்கே நான் ரெட் கலர் ஷர்ட் போடல, அதனால் கொஞ்சம் வெளில இருந்து கும்பிட்டுட்டு வந்துட்டேன். நீங்கள் மேல் ஒருத்தர் போனீங்கன்னா அங்கேயே ரெட் கலர் ஷர்ட்லாம் விற்கிது, வாங்கி போடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து வடலூர் வள்ளலார் கோயில் வடலூர். வள்ளலாரை பற்றி தெரியாதாலே இருக்கார் தமிழ்நாட்டில். அவர் வந்து இந்த நான்வெஜ் மறுத்தல், எப்படி ஒரு நல்ல லைஃப் வாழ்ந்து கடவுளை அடையலான்றதை டீச்சிங் பண்ணியிருக்காரு. இன்னும் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒளி உருவமாக மறைஞ்ச இடம். இங்கே வந்து அவரோட இந்த கோயிலை சுற்றி அவரோட ரைட்டிங்ஸ்லாம் நிறையா பிளாக் கலரில் ஒரு ஒரு கல்லில் வந்து எல்லாம் பண்ணி ரைட்டிங்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் இந்த நான் போன டைம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சாப்பாடு நடந்துட்டு இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வயசானவங்க வந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த கோயில் வந்து அவங்களுக்குலாம் ஒரு பிளெஸ்ஸிங்னு சொல்லலாம், ரொம்ப வயசானவங்களுக்கெல்லாம். நான் போன டைம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து அவ்வளோ வந்து கூட்டம் இல்லை. ஏதாவது இந்த முக்கியமான நாளில் தான் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படியே நான் வந்து கோயிலை சுற்றி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு இதெல்லாம் பூட்டி வச்சுருந்தாங்க ஒரு ரூம்லாம். அங்கே தான் வந்து அவர் வந்து ஆக்சுவலாக லைட்டோட லைட்டை கலந்துட்டாருன்றத அந்த ரூம் தான் அது நடந்துச்சு. அது இந்த ரூம் வந்து ஏதோ ஒரு விசேஷமான நாளில் தான் திறப்பாங்களாம், அதனால் வந்து அது நான் என்னால் பார்க்க முடியல. அப்படியே ஒரு மண்டபம் மாதிரி இருந்துச்சு, அதை சுற்றி அப்படியே நடந்து வந்தேன். அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கிணறுலாம் இருந்துச்சு, தண்ணியெலாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து வள்ளலார் யூஸ் பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் எல்லா இடத்துலையுமே இந்தமாதிரி ரைட்டிங்ஸ் இருந்துச்சாங்க. இந்தமாரி பார்த்திங்கன்னா வள்ளலாரோட ரைட்டிங்ஸ்லாம் அவரோட டீச்சிங்ஸை வந்து அப்படியே போட்டிருந்தாங்க. அப்புறம் ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா வள்ளலாரோட குருவோட மண்டபம் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதெல்லாம் நான் போய் பார்க்கல. அப்புறம் அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு நாங்கள். இந்த இடம் வந்து கண்டிப்பாக ஒரு போக வேண்டிய இடம். நீங்கள் வந்து வடலூர் எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெய்வேலி பக்கத்தில் பன்ருட்டி ஜங்ஷனுக்கு முன்னாடியே இருக்குது. பன்ருட்டி மெயின் ஜங்ஷன்லேருந்து கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் தான். அப்படியே போனீங்கன்னா வடலூர் இந்த கோயில் பார்த்துடலாம். அப்புறம் நான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அணக்கரை வழியாக தான் கும்பகோணம் போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வே பிரிட்ஜ் மாதிரி, நான் தெரியாமல் ஸ்பீடாக உள்ளே போயிட்டேன். அப்புறம் ரிவர்ஸில் வந்துட்டு அப்புறம் இங்கேருந்து போலீஸ் சொல்கிறாங்க, ஒரு குரூப்பாக வண்டியை விட்றாங்க, ஒரு சைடு விட்றாங்க. அப்புறம் அது வரைக்கும் நம்ம அந்த சைடு வெயிட் பண்ணோம். அப்புறம் வந்து திருப்பி நம்மளோட உடம்பு தான் நம்ம வரணும். அங்கேயே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மீன்லாம் பிடிச்சி விற்றுட்டு இருந்தாங்க இந்த ஏரிக்கரையிலேயே. அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு செம்ம அழகாக இருந்துச்சு இந்த அணக்கரை வந்து. நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப ரசித்து நின்று பார்த்துட்டு இருந்தேன். இங்கே முதல்லலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒன்று நான் பார்க்க முடில. அப்புறம் நான் போனோன்னே பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து இந்த கோயிலுக்கு போனேன். இந்த கோயில் பேர் வந்து வராக பெருமாள் கோயில். அப்படியே இந்த கோயில் முடிச்சுட்டு பட்டீஸ்வரம் போயிட்டேன். இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான துர்கை கோயில். நீங்கள் கும்பகோணத்தில் எந்த கோயில் போனாலும் நல்லா விசாரிச்சுட்டு போங்க. நீங்கள் போகிற வழியில் நிறைய கோயில் இருக்கும், அதை பார்த்துட்டு போங்க. இந்த கோயிலுக்கு போகிற வழியில் தான் தாராசுரம்ன்ற இடத்துல வந்து யுனெஸ்கோ ஃபேமஸான ஒரு சோலா டெம்பிள் இருக்குது. அங்கே பயங்கரமாக கூட்டமாக இருக்கும். அந்த கோயிலுக்கு நான் அவ்வளோ போனதில்லை கும்பகோணத்தில். அது வந்து சும்மா ஒரு சைட் சீயிங் மாதிரி தான். ஆனால் கும்பிட்றதுக்கெலாம் அவ்வளோ நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் ஒரு ரெண்டு தடவை போயிருக்கேன் ஒரு சைட் சீயிங் பிளேஸ் மாதிரி. ஆனால் கூட்டம் ரொம்ப இருக்கும். ஆனால் நான் இந்த கோயிலுக்கு அதை தாண்டி தான் வந்தேன். நெக்ஸ்ட்டு நான் கும்பேஸ்வரர் கோயிலுக்கு போனேன். இது கும்பகோணத்தில் ரொம்ப ஃபேமஸான சிவன் கோயில், ஆதி கும்பேஸ்வரர் கோயில் நினைக்கிறேன். ஃபுல்லே அந்த கோயிலோட யானை இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோன்னே என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கும்பகோணத்தில் ஃபேமஸான ஒரு பாண்டியன்ற ஒரு நான்வெஜ் ஹோட்டல் இருக்குது, மட்டன் பிரியாணி இந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரோட்டா பெப்பர் சிக்கன்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நாளைக்கு மிச்ச வீடியோஸ் பார்ப்போம். பாய். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.